ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து கவி வீட்டு சமையலில் வந்து ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா, எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து போகவே இல்லை. ஸோ ஒன்ஸ் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான், ஹரி, நைனா, ஷாம், அம்மா எல்லோரும் போகிறோம். ஸோ போயிட்டுருக்க வழியில் தான் உங்களுக்கு வந்து வ்ளாக் எடுத்துருக்கேன். கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. மழை பெஞ்சப்போ தான் கொஞ்சம் விட்டுருந்துச்சு, அங்கங்கே தூரிட்டு இருந்துச்சு. போகிற வழியில் தான் வந்து அம்பகரத்தூர் வந்து காளியம்மன் கோவில். ஸோ அங்கே போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். கூட்டம் ரொம்ப இல்லை, ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால கூட்டம் ரொம்ப இல்லை. ஸோ நாங்கள்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்துட்டு அங்கே நான் கோவிலில் பார்த்தேன். என்னென்னா, இந்த பூட் வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. எதுக்குன்னு கேட்கும் போது, ஏதாவது வந்து யாரையாவது ப்ராப்ளத்தில் வந்து மாட்டி விடணுன்னா அவங்கள லாக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தை வந்து இங்கே வச்சு லாக் பண்ணிவிடுவாங்களாம். ஸோ அவங்க குடும்பம் லாக் ஆகிடும்னு சொல்லிட்டு இவங்க ரூமர்ஸ் மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அதை நம்பி நிறையா பேர் வந்து இதுமாரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சண்டேன்றதுனால கூட்டம் வந்து சுத்தமாக கூட்டம் இல்லை. ஸோ இந்த சாமி வந்துட்டு ஒயிட் சாரி மட்டும்தான் வந்து இந்த சாமி கட்டுவாங்க. அதனால் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா வந்து மகிழ் வந்து செகண்ட் டைம் வரான் இங்கே, ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை தூக்கிட்டு வந்திருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு அங்கே ஒரு டீ கடையில் அவங்கள்ட்ட பன்னு பிஸ்கெட்லாம் இருந்துச்சு. காலைல வந்து கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புனதுனால பசி வந்துருச்சு. ஸோ டீ பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நல்லா சுத்தமாக கழுவி கழுவி போட்டாங்க. இது அம்பகரத்தை தாண்டி ஒரு ஷாப்பிங்கில் இறங்கி டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து அக்கா வீட்டுக்கு போயாச்சு. அக்கா வந்துட்டு 65 ஃபிஷ்ஷு, முட்டை, மட்டன் பிரியாணி எல்லாம் போட்டிருந்தாங்க. நல்லா ஃபுல் கட்டு கட்டியாச்சு. அங்கே சாப்பிட்டு டேரா வீட்டுக்கு வந்தாச்சு. நான் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் தரங்கம்பாடி போகணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதேமாரி அம்மா வந்துட்டு அவங்க அம்மாவோட அம்மா பிறந்த ஊர் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு பாட்டி இன்னும் உயிரோடு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து கொள்ளு பாட்டி, என் பையனுக்கு வந்துட்டு எள்ளு பாட்டி அவங்க. ஸோ அவங்கள வந்து அவங்க கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் வந்து மகிழை காட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அங்கே போனோம். ஏன்னா மகிழ் வந்துட்டு இது லாஸ்ட் ஜென்ரேஷன் இல்லையா அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்துட்டு இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களாட்ட போய் காட்ட முடியாது. நானும் அங்கே திருச்சியில் இருந்தேன்னா வர முடியாதுன்றதுனால போய் பார்த்துட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணி போயிட்டு இருந்தோம். அவங்க ஊர் தில்லையாடி, தில்லையாடி வள்ளியம்மை இருக்காங்கல்ல அந்த ஊர். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அம்மாவோட அம்மா ஊரும் அதுதான். ஸோ இந்த தில்லையாடி எங்கே இருக்குன்னா, பொறையார் போகிற ரூட்டில் இருக்குது. ஸோ பொறையார் போகிறதுக்கு முன்னாடியே தில்லையாடி எந்த ஊர் தானே, திருக்கடியூர் தாண்டி தில்லையாடி இருக்குது. ஸோ இவங்க தான் அந்த அவ்வா. அந்த அவ்வா வந்து ரொம்ப உடம்புடியாமல் தான் இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ஒரு ஹாப்பி மகிழை கொண்டு போய் காட்டினதில். மகிழுமே அவங்கள வந்துட்டு வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருந்தான். அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் மகிழை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிதானம் இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த உள்ள பெத்தி தான் வந்து அவங்கள வச்சு பார்த்துட்ருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு இந்த வீடு வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா, ஓட்டு வீடு, பெரிய ஓட்டு வீடு. இப்போ ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த வீட்டை. ஸோ இந்த வீடு வந்து கொள்ளை கடைசி வரைக்கும் இருக்கும். சின்ன வயசில் போனோன்னா அவ்வளோ மரம் இருக்கும் வீட்டை சுற்றி. உங்களுக்கு கொள்ளை பக்கம் போய் காட்டுறேன். இப்போ நிறைய அப்போலாம் மாடு வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு மாடு தான் பேலன்ஸ் வச்சுருக்காங்க. நைட் அந்த பாத்ரூம் அங்கே இருக்குது பாருங்கள். வீட்டிலேருந்து பாத்ரூம் போகிறதுக்கே பயமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பூந்தி கொட்டை மரம்லாம் இருக்கும் சின்ன வயசில் நான். ஸோ தண்ணிக்குள்ளே போட்டு நுரம் யாருக்கு நிறைய வருதுன்னு விளையாண்டுட்டு இருப்போம். மகிழுமே அங்க இருந்து ஆட்டுக்குட்டியெல்லாம் பிடிச்சி வச்சு நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு இன்னும் அது வந்து ஒரு ஒரு ஆடுன்றது தெரியல, ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி பிடிச்சி அதை பிடிச்சி எடுத்து அதுகிட்ட விளையாண்டுட்டு இருந்தான். உங்களுக்கு உங்க குழந்தைங்கலாம் வந்து ஆட்டுக்குட்டியை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்றது வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா மகிழ் வந்து ஃபர்ஸ்ட் ஆடை பார்க்கும் போது இப்போதான் தொடுறான், ஆடை பார்த்துருக்கான் இது வரைக்கும். இப்போ தான் வந்து ஆடை வந்து தொடுறான். ஸோ ஆட்டு காதை பிடிச்சி இழுத்துட்டு அவனுக்கு அதனோட ஃபெதர், அதோட முடி வந்துட்டு அதுக்கு அவனுக்கு ஏதோ பண்ணிச்சு போல இருக்குது. அவன் வச்சிக்கவே இல்லை, தள்ளி தள்ளி விட்டுட்டான். அந்த முடி வந்து அவன் மேலே குத்துதுன்னுட்டு அடுத்து அங்கேருந்து கிளம்பி தரங்கம்பாடி வந்துட்டோம். அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் தரங்கம்பாடி. இது வந்து டச்சு கோட்டை. நான் இங்கே வந்து போகணுன்னு தான் வந்து வந்தேன். நாங்கள் போகிறதுக்கே 5:30 ஆகிடுச்சு. 5:30 க்ளோசிங் டைம்னு போட்டிருந்தாங்க. பட் உள்ளே போய் கேட்டோம் இது க்ளோசிங் டைமா என்னன்னுட்டு. அப்புறம் கேட்டால் இல்லை, 5:30 வரைக்கும் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 5 ரூபா தான் டிக்கெட்டு. இதை நீங்கள் தரங்கம்பாடி போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இது 1700 கட்டினது. ஸோ இதோட 300-350 வருஷம் ஆகுது இது கட்டி, இது இந்த இடத்த கட்டி.
ஸோ இது உள்ளே வந்துட்டு போனதும் லெஃப்ட் சைடில் வந்து இப்படி வந்து ஏற்ற மாதிரி இருக்குது. இப்படி ஏறி போனோம்னா மேலே வந்து கோட்டை இருக்குது, கீழே வந்து சிறைச்சாலையெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்றுக்கு நேம் வச்சுருக்காங்க. அப்போ உள்ள டச்சுக்காரர்கள் எப்படி வந்து இந்த கோட்டையை வந்து கட்டியிருப்பாங்கன்றது இமேஜினே பண்ண முடியல, ஏன்னா கடலுக்கு பக்கத்தில். ஸோ இவங்க வந்து எதுக்கு இங்கே கட்டினாங்கன்னா கடல் மார்க்கமாக அவங்க ஊருக்கு போயிட்டு வர்றது ஈஸி. ஸோ இங்கேருந்து வந்து வந்தாங்கனாலும் இங்கேருந்து தங்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இதில் வந்து ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க. இந்த வியூ வந்து நான் சொல்லியாகணுங்க, சூப்பராக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து தான் இப்போல்லாம் வந்து பீச் சைடு வந்துட்டு வீடு கட்டியிருக்காங்க. பீச் சைடு வந்துட்டு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரிலாம் கட்டுறாங்க இல்லையா, அவங்க வந்து ஆங்கிலேயர்கள்டேருந்து ஃபாரினர்ஸ்லேருந்து தான் வந்து இவங்க இம்ப்ரெஷன் ஆகி இங்கே இப்போல்லாம் கட்டிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு பீச் ஓரத்தில் வந்து வீடு கட்டணுன்ற ஒரு இம்ப்ரெஷனே வந்துட்டு ஃபாரினர்ஸ் கொடுத்தது தான் நமக்கு, ஏன்னா அவங்க தான் இந்த லக்ஸூரியஸான வியூஸை வந்து விரும்புவாங்க ரொம்ப அதிகமாக. ஸோ இந்த பக்கம் போனீங்கன்னா இங்கே ஒரு அகழ்வாராய்ச்சி வச்சுருக்காங்க, அவங்க யூஸ் பண்ண பொருள்லேருந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் அதில் ஒழுங்காக மெயின்டெனன்ஸ் இல்லாமல் சும்மா போட்டு வச்சுருக்காங்கங்க, சும்மா கையிலேயே எடுக்கிற மாதிரி, நம்ம கையில் எடுத்து வச்சுட்டு போனால் கூட ஒன்றும் தெரியாது போல் இருக்குது, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸே இல்லாமல் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த கோட்டையோட ஃபுல் இது பிக்சர்ஸ். இது என்னது, டானிஷ் ஆட்சி பகுதி. ஸோ இவ்வளோ ஏரியா வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க, கையாலேயே வரைஞ்ச மேப் அறியுது, கையாலேயே வரைஞ்சிருக்காங்க அந்த மேப் ஃபுல்லாகவே. இவர் தானா இந்த கோட்டையை கட்டினவர், ஃபோட்டோஸ் இதோ எடுக்கிறேன். இவங்க வந்து பரிதிலோமி கன்பாசி, இது பேப்பாயா அவங்க பயன்படுத்தினது. சரி தாழி இது உடஞ்சி வேற இருக்காது, கை வைக்காதீங்க அதில். ஹரி இங்க பாரு ஒரு சிவலிங்கம் வச்சிருக்காங்க பாரு, ஹரி மரத்தினான நாகலிங்கம். அரே இது வந்து என்ன தெரியுமா, இந்த ட்ரிங்க்ஸ் ஊத்தி குடிப்பாங்கல்ல, என்னது கடலோரத்தில் சேகரிக்கப்பட்ட சீன பீங்கான் ஓடுகள். சோ இது ஒரு வணிக வணிக வணிகமும் இங்க இருந்துச்சு. பீங்கான் தட்டு இது என்ன ஹரி, ஓ இதுல டிசைன் பண்ணிருக்காங்க ஹரி இந்த மாதிரில எடுத்து சிகரெட் பைப்ஸ். அந்த சிகரெட் எவ்வளவு நீட் இருந்திருக்கு பாரு ஹரி, என்ன ஓவியங்கள், மராட்டிய ஓவியங்கள் இதெல்லாம் ஆனா பார்க்காம விட்டுட்டாங்க. என்னது இதெல்லாம், அடுமண் உருவங்கள், மாக்கல் விளக்கு, ஆஹா மாக்கல் விளக்கு. ஆனா இது வந்து பூம்புகார்ல இருந்து எடுத்திருக்காங்க ஹரி, சுடுமண் விளக்கு, சோழர் கால கிண்ணங்கள், இதெல்லாம் பூம்புகார்லேருந்து எடுத்தது. அதான் பூம்புகார்லேருந்து எடுத்தது, இதில் பாதி வச்சுருக்காங்க. போர்க்கருவிகள், கப்பலோட விளக்கா, ஓ ஓ கப்பலில் இந்த விளக்கு ஏற்றிப்பாங்களா, இந்த மாதிரி கப்பலில் தாமா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்காங்க. இது என்னது, அஞ்சு லட்சம் ஆண்டுகள், அது என்னன்னா கல்லறை தோற்றத்தின், அது அங்கேயே கல்லறை வச்சிருப்பாங்கல்ல, முதுகெலும்பு, அதான் முதுகெலும்பு, அதான் முள்ளுன்றோம் நம்ம, திமிங்கலத்தோட எலும்பு பத்தி இதெல்லாம். சூப்பு ட்ரங்க் பார் கவர்னர்ஸ் பாரு, 1620 இருந்து வச்சிருக்காங்க ஹரி, யார் யார் இருந்தாங்கன்ட்டு. 1851 1951 வரைக்கும் இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் அங்க போயிட்டாங்க. சூரியன்
இவங்க தான் ரீ பிரிட்டிஷ் மேப் ஃப்ரம் 1580 போலார் ரீஜியன். இது எப்படி கட்டிருக்காங்க பாருமா, யானை வச்சு எடுத்துட்டு போய் கட்டிருக்காங்க. இங்க வந்து ஒரு துறைமுகமே இருந்திருக்கு இந்தியன் கண்ட்ரீஸ்ல. இது ஒரு பெரிய வந்து வணிக வளாகமா இருந்திருக்குமா. இது வந்து டானிஷ் ஆளுநர் மாளிகை. இங்க இருந்தாங்க இது ஆக்சுவலா இந்த ஹோட்டலா மாத்திருக்கிறது வந்து கலெக்டர் மாளிகை தான் ஹோட்டலா மாத்திருக்காங்க போல இருக்கு. நாலு நாடா பிரிச்சிருக்காங்க. தொண்டை நாடு வந்து இது சென்னை எல்லாம் தொண்டை நாடு. பாண்டிய நாடுன்றது இந்த கீழ அரி மதுரைக்கு கீழே. ஆமா ஆமா இன்னும் கல்வெட்டு போர்க்கருவி 17-18 நூற்றாண்டு. என்னடி ஸோ அதுக்கப்புறம் வந்து மகிழ கொஞ்ச நேரம் வந்து தண்ணியில் காலம்பட்டு நினைக்க வச்சுட்டு கிளம்பியாச்சு. மகிழ் ஃபஸ்ட் டைம் பீச்சுக்கு வரான். பட் அவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. அந்த தண்ணி வரதை பார்த்து அவன் இறங்கி விளையாடணும்னு தான் வந்து ஆசைப்படுறான். அப்போ விட்டோன்னா உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிருவான். ஸோ ஈவினிங் டைம் ஆனதுனால தண்ணியில் வந்து ரொம்ப நேரம் நிற்க வச்சாமல் உடனே தூக்கிட்டு வந்தாச்சு. நான் இன்னொரு வீடியோ இல்லைனா வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.